மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்கான பலன்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த வாரத்துக்கான ராசி பலன் அதாவது பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து

உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடும் அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார நேரடியா சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்க நிச்சயமா சார நேரடியா சந்திச்சு உங்களுடைய ஜாதகத்தை அவர்கிட்ட காட்டி அதுல உள்ள பலன்கள் என்ன யோகங்கள் என்னென்ன அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க சோ எப்படி சந்திக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் கிட்ட பேசலாம் நேரடியாவும் சந்திக்கலாம் இல்ல தொலைபேசி மூலமாவே கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கறத நானும் ஒருமுறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார்க்கிட்ட பேசலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும் தான் இந்த இரண்டு நம்பருமே உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர் தான் அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருந்தது ஆனா இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகுது தவறாம பாருங்க சார் பேசலாம் சார் இந்த வாரம் எப்படி இருக்க போது இந்த வாரத்தில் உள்ள சிறப்பான நாட்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க சார் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் முதல் நாள் தொடங்கும் பொழுது அமாவாசை தேதி இருக்குது இது ரொம்ப ரொம்ப நல்லது அமாவாசை திதி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் தமிழ் வருஷத்தில் கடைசி அமாவாசை திதியாக இருந்துகிட்ருக்குது அதனால் உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீரக்கூடிய குறிப்பாக பெண்களுக்கு வந்து மாங்கல்ய பலம் கிடைக்கக்கூடிய சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிணக்குகள் விலகி இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய அற்புதமான அமாவாசையாக இந்த அமாவாசை வந்துட்டு இருக்குது ஞாயிற்றுக்கிழமை திங்க அதை செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாம் தேதி தெலுங்கு வருஷப்பரப்பு வந்துட்டு இருக்குது அதைவிட முக்கியம் பதினாலாம் தேதி புதன்கிழமை தமிழ் புத்தாண்டு வந்து ஆரம்பமாகுது அதாவது தமிழ் புத்தாண்டுக்கு பல்வேறு விதமான வழிபாடுகள் பல்வேறு விதமான பிரார்த்தனைகள் நம்ம வச்சுட்டு இருக்கிறோம் அதில் வந்து சுருக்கமாக இந்த தமிழ் வருஷத்தில் புத்தாண்டு அன்னைக்கு உங்கள் வீட்டில் வந்து அகல் விளக்கு கேட்டுறது அப்படிங்கிறது ஒன்று மூன்று விளக்கு ஏற்றலாம் அல்லது ஐந்து விளக்கு ஏற்றலாம் அல்லது எட்டு விளக்கு ஏற்றலாம் திரும்பவும் சொல்கிறேன் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு புதன்கிழமை தமிழ் வருஷத்தில் வந்து அறுபது வருஷம் இருந்துகிட்டு இருக்குது அந்த அறுபது வருஷத்தில் முப்பத்தி ஐந்தாவது வருடமாக விளங்குகின்ற இந்த பிளவ ஆண்டு துவக்கத்தில் நீங்கள் அதிகாலையில் முடிஞ்சளவுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் இரவு ஒரு மணிக்கு சாமி கும்புறது அப்படிங்கிறது பன்னெண்டு மணிக்கு சாமி கும்புறது அப்படிங்கிறது தமிழ் படி சாஸ்திரப்படி உகந்தது அல்ல பிளவ தமிழ் வருட புத்தாண்டுல வந்து ஒன்று மூன்று விளக்கு அல்லது ஐந்து விளக்கு அல்லது எட்டு விளக்கு ஏற்றி அதாவது எட்டு அகல் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்யறீங்க அப்படின்னா இந்த புத்தாண்டுல அதாவது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களை ஓரளவாவது நன்மையாக அணுவிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை இதே மாதிரி நிறைய வழிபாடுகள் வந்துட்டு அத்தனை சொல்றதுக்கு நிகழ்ச்சியில் நேரம் இருக்காது அப்படிங்கிறக்காக எல்லோருக்குமே அதாவது எல்லா ராசிக்காரர்களும் செய்யக்கூடிய எளிய ஒரு வழிபாடாக இருந்துட்டு இருக்குது இந்த தீப வழிபாடு அதே மாதிரி வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை தமிழ் புத்தாண்டில் வந்து முதல் முதல்ல வரக்கூடிய கிருத்திகை இருக்கிறனால அந்த கிருத்திகைக்கு சிறப்பு வந்துட்டு இருக்குது வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சதுர்த்தி திதிக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி சிறப்புகள் நிறைந்த வாரமாக அதாவது ஒரு புத்தாண்டு துவங்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் சிறப்பான வாரமாகவும் அதே சமயத்தில் ஆண்களுக்கு உத்தியோக ரீதியாக பொறுப்பான ஒரு வாரமாகவும் ஆரம்பிக்குது நீங்க சொன்ன மாதிரி இந்த வாரத்தில் உள்ள நாட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான நாட்களாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க குறிப்பாக வந்து தமிழ் புத்தாண்டு பதினான்காம் தேதி வந்து பிறக்குது ஸோ இந்த வாரத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப்ல இன்னும் நிறைய புதுமைகள்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருப்பாங்க நீங்க உங்க வாயால் என்னென்ன பலன்கள் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பன்னெண்டு ராசிக்கான பலன்களை பார்த்துடலாம் சார் முதலாவது மேச ராசிக்கு எப்படி இருக்கு சார் மேசராசியை பொறுத்தளவுக்கு இனம் புரியாத ஒரு மனோபயம் இருந்துகிட்டு இருக்கும் வார ஆரம்பத்தில் இருந்தாலும் வியாழக்கிழமை நாட்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மனோ தைரியமும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் தொழில் ரீதியான வகையில் புதிய தொழில் ஆரம்பிக்கலாமா அல்லது சின்ன சின்ன தொழில் ஆரம்பிக்கலாமா குடும்பத்தில் ஒருவர் மட்டும் வருமானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறமே குடும்பத்தில் எல்லோருக்குமே சேர்ந்து பயன்படுற மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா எல்லோருடைய பங்கு வந்து தொழிலில் வந்து பயன்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு புதிய சிந்தனை எளிய முறையில் வந்து உங்களுக்கு உருவாகும் அந்த சிந்தனையை வந்து மிக மிக விரைவில் பயன்படுத்தக்கூடிய பக்குவமும் அதற்கான சந்தர்ப்பங்களும் அதற்கான தந்திரமான ஒரு சூழ்நிலைகளும் இந்த வாரம் உங்களுக்கு அதிகமாகவே அமையும் அமோகமான சூழ்நிலைகள் அமையக்கூடிய இந்த வாரத்தில் தேவையில்லாத கற்பனைகளை தவிர்த்து தேவையான கடவுள் வழிபாடுகளை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் ஸோ தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த சிந்தனை வந்து பிறக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் சார் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு கோச்சார ரீதியாக உங்களுக்கு வந்து கிரகநிலைகள் சாதகமாக இருந்துகிட்டு இருந்தால் கூட அதாவது பத்தாம் இடத்துல வந்து குரு பகவான் அதிசாரம் பெற்றிருக்கிறதுனால உத்தியோகத்தில் வந்து ஸ்திரத்தன்மை இருந்துகிட்டு இருக்கும் இருக்கிற கால சூழ்நிலைகளில் வந்து நம்ம பார்த்துட்டு தக்கிற உத்தியோகம் பறி போயிடுமோ அப்படிங்கிற பயம் இல்லையா அந்த பயப்பட வேண்டியதில்லை திரும்பவும் பார்த்துட்டு தக்கிற உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அல்லது உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கக்கூடிய அல்லது சொந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடுகள் விலகி நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு நல்ல நல்ல சூழ்நிலைகள் இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகிறது திருமணமான தம்பதிகளுக்கு வந்து ஒற்றுமை அதிகமாகிறது நீண்ட வருஷங்களாக புத்தர பேர் இல்லாதவர்களுக்கு புத்தர பாக்கியம் கிடைக்கக்கூடிய சூழல் இந்த மாதிரி மங்களகரமான சூழல் இந்த வாரம் அதிகமாக

வரவு கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும் கலை தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்லது ஒரு நிலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குடிசை தொழில்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மெழுகு பத்தி அப்பளம் ஊதுபத்தி தயாரித்து விற்பனை செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அந்த தொழிலில் வந்து ஸ்திரத்தன்மை கிடைக்கக்கூடிய அந்த தொழிலை வந்து விரிவுபடுத்தக்கூடிய அதே வந்து பாக்கு மட்டை சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் உள்ளவர்களுக்கெல்லாம் வந்து அந்த தொழிலில் வந்து நல்ல ஆதாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு உங்களுடைய தொழில் ரீதியான ஆதாரத்தை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னா அந்த தொழிலை வந்து அடிப்படையாக மேன்மைப்படுத்தணும் அப்படின்னா தொழில் ரீதியான வகையில் உள்ளவங்க உத்தியோக ரீதியான வகையில் உள்ளவங்க சுக்கர ஹோரையில் சரி சக்கரம் படிப்பது இந்த வாரத்துக்கு நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த வாரத்தில் வருஷ பிறப்பு வர ஆரம்பிக்கிறதுனால வருடம் முழுவதுமே இந்த ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பயன்படும் ஓகே சார் ஸோ அப்ராட் போறதுக்கு ஆசை உள்ளவங்க கூட வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக கடகராசிக்கு எப்படி இருக்கு சார் கடகராசியை பொறுத்தளவுக்கு எதிர்நீச்சல் போட்டு தான் ஏற்றம் காணக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது எதை எடுத்தாலும் சின்ன சின்ன தடை இருந்துட்டு இருக்கும் ஆனால் அந்த தடைகளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு நல்ல நிலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த வாரத்தில் அதிகமாக இருந்துட்டு இருக்குது இல்லாமல் ஒரு காரியம் நடந்தது அப்படின்னா அந்த காரியம் அவ்வளவு சோபிக்காது ஒரு தடை அதாவது சின்ன தடையாவது இருந்துருவீங்களே கண்டிப்பாக அந்த காரியத்தில் நீங்கள் பற்பல வெற்றிகளையும் மிகப்பெரிய ஒரு சாதனைகளையும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஏழாம் இடத்துல சப்தமஸ்தானத்தில் கலஸ்தரஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே தேவையில்லாத வாக்குவாதம் பிடிவாதம் தேவையில்லாத ஆசைகள் தகுதிக்கு மீறிய கனவுகள் இந்த மாதிரி ஒரு சூழலில் இருந்துகிட்டு இருக்கோம் அதையெல்லாம் வந்து தவிர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து தற்காப்போடு அப்படிங்கிறத விட தன்மானத்தோடு வாழக்கூடிய முயற்சிகள் எடுத்துக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கிட்டால் நீங்கள் வந்து ஓரளவு சமாளிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது தர்ம தேவதையுடைய வழிபாடு தர்மம் பண்ணுறது அப்படிங்கிற விட தர்ம தேவதையுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் தானம் அப்படிங்கிறது வந்து கருப்பு எறும்பிற்கு பருப்பும் சோளமும் தானம் செய்வதும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் தடைப்பட்டு நடக்கக்கூடிய காரியம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பானதா அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு சார் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய பக்குவமான பேச்சுக்களால் பணவரவை வரவை ஈர்க்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும் தேவையில்லாத மறைமுக எதிரிகளால் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சூழ்ச்சிகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எந்த நேரமும் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய பேச்சுக்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பகலில் பார்த்து பேசி அந்தியில் அதுவும் பேசாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்த நேரமும் பேசக்கூடிய பேச்சில் வந்து கவனமாக இருக்கிறது நல்லது காதல் சம்பந்தப்பட்ட உறவுகளில் வந்து தீவிரமான ஆசைகளும் தீவிரமான ஒரு விஷயங்களும் இருந்துகிட்டு இருக்கும் அதாவது மறைமுகமாக இருக்கக்கூடிய உங்களுடைய காதல் சம்பந்தப்பட்ட

கன்னிராசியை பொறுத்தளவுக்கு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது புத்தாண்டு வேறு ஆரம்பிக்கிறதால இந்த வருஷமே வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு நல்ல நல்ல சூழல் உருவாகக்கூடிய வாரமாக இருந்துகிட்ருக்குது அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் கலஸ்தர ஸ்தானத்தில் சந்திர பகவானும் ராசி அதிபதி புதன் பகவானும் சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறார் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இதே ராசி அதிபதி புதன் பகவான் சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது இன்னொரு சிறப்பு இந்த இரண்டு சிறப்புகளுக்கு மேலே இந்த இரண்டு யோகத்தோடு இருக்கக்கூடிய இந்த புத ஆதித்ய யோகமும் புதச்சந்திர யோகம் ஜாதகமும் அதே சப்தம பார்வையில் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கறதுனால திட்டமிடாத காரியங்கள் நீங்க திட்டமிட்ட காரியத்தில் வெற்றி கிடைக்குது அப்படிங்கிறத விட திட்டமிடாமல் செயல்படக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்க முடியும் அக்கம் பக்கத்தில் நட்பு வட்டத்தில் சமூகத்தில் எல்லோருமே கஷ்டப்பட்டு இருந்தால் கூட நீங்கள் மட்டும் ஆடம்பரமாக அல்லது டாம்பிகமாக அல்லது வந்து மிகப்பெரிய வசதியாக வாழக்கூடிய அல்லது மிகப்பெரிய பிரபலியமாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அதிகமாகவே அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் என்னதான் ஆடம்பரமாக இருந்தாலும் பாவத்தையும் அகம் பாவத்தையும் தவிர்த்துக்கிறது நல்லது கண்ணீர் ராசிக்கு ஆன் ஹோல் சிறப்பான வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க சார் அடுத்துதான் வந்து துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் சார் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்கள் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் நீண்ட நாள் அரசியல் ஆசைகளும் நீண்ட நாளாக இயக்கப்பட்ட கலையுலக ஆசைகளும் ஒரு சில பேருக்கு நிறைவேறும் கற்பனை திறன் உள்ளவர்களுக்கு கதை கட்டுரை எழுத்துத் துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய எழுத்து மதிக்கப்படுகிற உங்களுடைய விதிகள் உங்களுடைய உங்களுடைய திறமைகள் அடுத்தவர்களுக்கு வெளிச்சம் போட்டு தெரியக்கூடிய திடீர் பிரபலியம் ஒரு சில பேருக்கு அமையும் இவ்வளவு நல்லவங்களாக இருந்துட்டாங்க நமக்கு நல்லது இருந்துட்டுருக்கு நல்லது நடக்கலையே கெட்டவங்கள்லாம் நல்லா இருந்துகிட்டு இருக்கிறாங்களே ஏக்கம் ஏகம் இருக்கும் இல்லையா அந்த ஏக்கம் அடியோடு மாறக்கூடிய அளவுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் திடீர் திடீர் திருப்பங்கள் ஏமாற்றமில்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் வந்துகிட்ருக்குது இப்படி நன்மைகள் கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் என்றைக்கோ கிடைக்கிற பலாபலத்தை விட இன்றைக்கே கிடைக்கிற கலாக்காய் மேல் அப்படிங்கிற ஒரு மனோ பக்குவத்தை வளர்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் சோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கிரியேட்டிவா வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு உகந்த வாரமா இருக்கும் அப்படின்னு ஸோ நம்மளோட நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ரொம்ப 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 தெளிவான பலன்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து உங்களுடைய ஜாதகத்தை சார்கிட்ட காட்டி அதுல இன்னொன்னும் இன்டெப்தா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வமா தெரிஞ்சுக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பா சார்கிட்ட நீங்க வந்து பேசலாம் எப்படி பேசலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கினோம் அதுக்கப்புறமா சார் நீங்க நேரடியாக சந்திக்கிறதோ இல்லை தொலைபேசி மூலயமோ கூட நீங்க பலன்களை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அந்த நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் கிட்ட நீங்க பேசலாம் உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் சார் தொடர்ந்து அடுத்ததான் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கும் சார் விருச்சக ராசியை பொறுத்தளவுக்கு அருமையான நன்மைகளையும் அதற்கும் மேலான பெருமைகளையும் சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புத சந்திர யோகமும் புத ஆதித்ய யோகமும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு அதில் வந்து சூரிய பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மெடிக்கல் கடை வச்சிருக்கிறவங்க அதே மாதிரி மருத்துவத்துறையில் உள்ளவங்க இவங்கெல்லாம் மகத்தான சாதனை செய்ய முடியும் துறையில் உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் வரைக்கும் மருத்துவத்திலே இருக்கிறவங்களுக்கு மருத்துவர உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகா முன்னேற்றம் மிகப்பெரிய அற்புதம் புதிய புதிய சாதனைகள் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய உங்களுக்கான கௌரவமான பதவிகள் கிடைக்கக்கூடிய பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய கைராசியான ராசியான மருத்துவர் என்ற கௌரவமான பட்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வந்து நேரம் கிடைக்கும் பொழுது திருப்புகள் ராமாயணம் படிக்கிறது திருப்புகள் பாராயணம் செய்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் மருத்துவ துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா சார் ஆசைக்கு எப்படி இருக்கு சார் தனுச ராசியை பொறுத்தளவுக்கு நீண்ட நாள் மருத்துவ தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிறந்த வாரமாக இந்த வாரம் வந்துட்டுருக்குது ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால புதிய புதிய வாகனம் வாங்குறது இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் மட்டும் இல்லாமல் அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறது சந்தோஷமான வகையில் குதூகலமான வகையில் குடும்பத்தில் வந்து சந்தோஷம் கிடைக்கிறது எல்லாத்துக்கும் மேலே குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது அந்த மகிழ்வான சுபகாரியங்களில் கலந்துக்கும் பொழுது உங்களுடைய பெண்ணுக்கோ அல்லது புதல்வன் பையனுக்கோ வந்து சுபகாரியம் நடக்கக்கூடிய திருமணம் நடக்கக்கூடிய பேச்சுக்கள் உறுதியாகிறது இந்த மாதிரி எதிர்பாராத நல்ல நல்ல சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது ஆசிரியர் துறையில் உள்ள உள்ளவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலம் அல்லது பாராட்டு அல்லது ஆதாயம் அல்லது கௌரவம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது முத்தாய்ப்புகள் நிறைந்த இந்த வாரத்தில் காலை நேரத்தில் கந்தர் அலங்காரம் காண்பது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் ஸோ குடும்பத்தில் வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நிறைஞ்ச ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் மகர ராசிக்கு எப்படி இருக்குது சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய கோபத்தையும் வேகத்தையும் தவிர்த்து லாபத்தை சேர்க்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது உங்களுடைய முன்கோபத்தை தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு வைங்களே இந்த சினம் அப்படிங்கிற மூன்று வார்த்தையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பணம் என்ற மூன்று வார்த்தையை தேடக்கூடிய வாரமாக மகர ராசிக்கு இருந்துகிட்டு இருக்குது மகரத்திற்கு நிகரமில்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வருஷத்தில் வந்து தமிழ் புத்தாண்டு வகையிலே மகரத்துக்கு நல்ல நல்ல காலங்கள் நல்ல நல்ல சூழல்கள் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் எந்த நேரத்தையும் வீணாக்காமல் செயல்படக்கூடிய வாரமாக இந்த வாரத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் அதாவது குரு பகவான் தன ஸ்தானாதிபதி இருக்கிறதுனால தனம் பணம் வருமானம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் ரைஸ் மில் வச்சிருக்கிறவங்க பல மண்டி வச்சிருக்கிறவங்க வெஜிடபிள் சம்மந்தப்பட்ட வகையில் விற்பனை செய்கிறவங்க சாதாரணமாக பாதையோரத்தில் கீரை வைக்கிறவங்க கூட நல்ல லாபத்தை சேர்க்கக்கூடிய வாரமா இந்த வாரம் வந்துட்டு இருக்குது நன்மைகள் மிகுந்த இந்த வாரத்துல பக்தியின் சித்தாந்தத்தில் பற்றுக்கொள்வது நல்லது ஸோ இந்த வாரம் பாத்தீங்கன்னா தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் கும்பராசிக்கு எப்படி இருக்கு சார் கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு திடீர் குதூகலம் திடீர் பணவரவு என்னைக்கோ எடுத்த முயற்சிக்கு இந்த வாரத்தில் வந்து பணம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்கும் என்னைக்கோ உழைத்த உழைப்பிற்கான பலன் அல்லது அதற்கான சிறப்பு அல்லது அதற்கான மதிப்பு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டுருக்கு நாம் எதை தொட்டாலும் சரியில்லாமல் வந்துகிட்ருக்குது எது முயற்சி பண்ணாலும் நமக்கு தடையாக இருந்துட்டு இருக்குதுன்னு மனசை விட்டுருப்பீங்க இல்லையா அந்த மனசை விட்டுட்டு அதை தீவிரமான முற் அதை தீவிரமான சிந்தனையில் தீவிரமான ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய முயற்சிகளை விட இது என்ன நடக்க போகுது அப்படின்னு ஏனோ தானோ முயற்சி பண்ணுவீங்க இல்லையா அதில் வந்து திடீர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துகிட்ருக்குது குடும்பத்தில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை எல்லோருமே மதிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துட்டு இருக்கும் நீண்ட நாள கடன் தொலைவில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் எல்லாத்துக்கும் மேலே அதாவது தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் சமையல் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் உணவு விடுதி சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் ஆடம்பர பர்னிச்சர் விற்பனையில் உள்ளவர்களுக்கும் அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் ஆரம்பமாகுது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்துல உங்களுக்கு மனசு விடக்கூடிய அதாவது மனசுல தைரியம் இழக்கக்கூடிய நேரத்தில் தேவாரம் திருவாசகம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது திடீர் யோகம் இந்த வாரம் அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் மீனராசிக்கு எப்படி இருக்கு சார் மீன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே புதச்சந்திர யோகம் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகம் உங்களுடைய ராசி அதிபதி வேறு லாபஸ்தானத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல ஐயன ஜெயன போக பாகியஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல நல்ல விஷயமா இருக்குது அதாவது பன்னிரெண்டாம் இடத்துல கும்ப ராசியில் குரு பகவான் இருந்தார் அப்படின்னா உங்களுடைய குடும்பத்திற்கே மொத்தமான ஒரு ஆதாரம் மொத்தமான ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதா சாஸ்திரம் சொல்லியிருக்குது அந்த பன்னிரெண்டாம் இடத்துல ஐயன ஜெயன போக பாகிய விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நிச்சயமான நன்மைகள் கிடைக்கும் குடும்பத்தில் புதுகலம் அதிகரிக்கும் நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களை பூர்த்தி பண்ண முடியாமல் இருந்தால் கூட பெரிய பெரிய ஆடம்பரமான விஷயங்களில் அடியெடுத்து வைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்கு சொந்த வீடு வாங்குறது ஆடம்பரமான ஒரு பூமி வாங்குறது அல்லது விவசாய பூமி வாங்குறது அல்லது கடந்த காலங்களில் கட்டிடப்பணி ஆரம்பித்து அந்த கட்டடம் பாதியிலேயே நிற்கிது அப்படின்னு கவலைப்படுறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த கட்டடம் வந்து கடகடவன வளர்ந்து முடிக்கக்கூடிய கடகடவென கட்டி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைகிறது இந்த மாதிரி நல் வாய்ப்புகள் மிகுந்த வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது நல் வாய்ப்புகள் மிகுந்த இந்த வாரத்தில் மனிதனாக வாழ்வதை விட மனிதாபத்தோடு வாழ்வது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கொள்வது நல்லது இந்த வாரத்துக்கான ராசி பலன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப ரொம்ப அருமையாவும் எங்களுக்காக சொல்லிட்டீங்க சார் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக உங்கள் கிட்டே இருந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த வகையில் பொதுவான ஆன்மீக ரீதியான ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் ஆசைப்படுறேன் சார் என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே நம்ம வந்து ஒரு புது துணி வாங்குறோம் அப்படின்னா சிலர் வந்து கோவிலுக்கு இப்போ முதல் முதலாக போட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க பட் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வந்து மஞ்சள் வச்சுட்டு தான் புது துணியே வந்து உடுத்திப்பாங்க எதனால அந்த மாதிரி புது துணியில் மஞ்சள் வச்சு உடுத்துறாங்க சார் இதுக்கான காரணம் என்ன அதாவது புது துணியில் மஞ்சள் வைக்கிறது அப்படிங்கிறது மருத்துவ ரீதியாக அந்த துணியை பல பேர் தொட்டிருப்பாங்க டச் பண்ணியிருப்பாங்க அப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் தொற்று கிருமிகள் வந்து நமக்கு பாதிக்காமல் இருக்கிறதுக்காகத்தான் கிருமி நாசனியாக இருக்கக்கூடிய மஞ்சளை வந்து நம்ம தடவரோ நாலு முறையில் வச்சுக்கிறோம் அப்படின்னு மருத்துவ ரீதியாக ஒரு சில பேர் காரணம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஆன்மீக ரீதியாக அப்படி கிடையாதுங்க பொதுவாகவே வஸ்திர தானம் தானம் எத்தனையோ தானம் இருக்குது அன்னதானம் இருக்குது கண் தானம் இருக்குது கல்வி தானம் இருக்குது அந்த மாதிரி நிறைய தானங்கள் வந்துட்டு இருந்தால் கூட இந்த வஸ்திர தானம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான தானம் வந்துட்டு இருக்குது ஒரு சில பேர் வந்து புதுசாக துணி வாங்கி இந்த வஸ்திரம் வாங்கி தானம் பண்ணுறது மிக மிக சிறப்பு ஆனால் இன்னும் சில பேர் வந்து நாம் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த வஸ்திரத்தை அதை உபயோகப்படுத்தின வஸ்திரத்தை வந்து இன்னொருவருக்கு கொடுக்கும் பொழுது இவருடைய யோகம் அவருக்கு போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது இது வந்து எல்லா ராசிக்கும் இருக்காது எல்லா நட்சத்திரத்துக்கும் இருக்காது எல்லா லக்கணத்துக்கும் இருக்காது ஆனால் கண்டிப்பாக ஒரு சில யோகம் உள்ள அதாவது கோடீஸ்வர உள்ள மகாலட்சுமி யோகம் உள்ள ராஜ யோகமுள்ள காலசர்ப்ப யோகம் உள்ள இந்த மாதிரி பல்வேறு ஜாதங்களுக்கு உங்கள் ஜாதத்தில் யோகம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பொழுது அந்த மாதிரி யோகம் உள்ளவங்க அதாவது தோஷம் உள்ளவங்க உங்களுடைய வஸ்திரத்தை இன்னொருக்கு கொடுக்கும் பொழுது அது நல்லது புண்ணியம் அப்படிங்கிறத விட உங்க தோஷம் கழியுது அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை அதே மாதிரி யோகம் உள்ளவங்க நீங்கள் பயன்படுத்திய வஸ்திரத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுடைய யோகமும் சேர்ந்து அடுத்தவங்களுக்கு போகுது அப்படிங்கிறத அதை விட உண்மை நீங்க நிறைய உதாரணம் வந்தால் கூட சாதாரணமாக பாருங்க ஒரு சில வீடுகளில் வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்மணிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் அந்த வீட்டு வேலை செய்யக்கூடிய அந்த அம்மா கொடுக்குற அந்த பழைய சேலையை வாங்கி கட்டுனதுக்கு அப்புறம் இவங்களுடைய நிலைமை வந்து பல்வேறு அளவுக்கு போயிடும் அதாவது நம்பர் நம்பிக்கை மேலே உயர்ந்து வந்துருவாங்க அந்த சொந்த வீட்டில் குடி இருக்கிறவங்க வாடை வீட்டுக்கு சூழலும் இருந்துகிட்டு இருக்கிறது அப்படிங்கறது எதார்த்தம் அந்த மாதிரி ஒரு துணிக்கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரெடிமேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக வந்து அந்த துணியை வந்து அதாவது ஒருவர் உபயோகப்படுத்தி சொல்ற அளவு பார்க்கறேன் சொன்னாங்களே மெசர்மெண்ட் பார்க்குற அப்படிங்கிற பேரில் அவங்க போட்டு பார்க்கறாரு இன்னொருத்தர் போட்டு பார்க்கறாங்க இன்னொரு போட்டு பார்ப்பாங்க எத்தனை பேர் அந்த துணியை பயன்படுத்தினாங்கன்னு தெரியாது அந்த துணி தயாரிக்கும் பொழுது அந்த ஆடை தயாரிக்கும் பொழுது எத்தனை பேர் வந்து சுத்தம் இல்லாமல் இருந்தாங்க நமக்கு தெரியாது இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது ஆடை தயாரிக்கக்கூடிய நேரம் வந்து நல்ல தீவிர எல்லாம் பார்த்து பண்ண மாட்டாங்க தொழில் ஆரம்பிக்கிற நல்ல திதி பார்க்கலாம் ஒரு உதியோம் பார்க்குறதுக்கு திதி பார்க்க முடியாது இல்லையா அந்த மாதிரி பல்வேறு திதிகளில் பல்வேறு எதிர்மறையான சூழல்களில் அந்த ஆடை உற்பத்தி செய்யப்பட்டிருக்கும் அதை வந்து பல்வேறு விதமான நபர்கள் பல்வேறு தோஷமுள்ள நபர்கள் அந்த ஆடையை வந்து உபயோகப்படுத்தியிருப்பாங்க அதாவது போட்டு பார்க்குற பேரில் உபயோகப்படுத்தியிருப்பாங்க அவங்க உடம்பில் பட்ட ஆடையை வந்து நீங்கள் வந்து எடுத்து போடும் பொழுது கண்டிப்பாக அவங்களுடைய ஏதாவது ஒரு தோஷம் வந்து உங்களை பாதிக்கும் உங்களை பாதிக்கும் அல்லது பீடிக்கும்ங்கிறதுனால தான் இந்த மஞ்சள் வைக்கிறது ஒன்று அதே மாதிரி நீங்கள் உபயோகப்படுத்துறது உங்களுக்கு யோகம் இருந்து ஒரு உடைய வந்து நீங்க உபயோகப்படுத்தினீங்க அப்படின்னா அந்த விட அடுத்தவங்க உபயோகப்படுத்தும் பொழுது உங்க யோகம் பரிவாகக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்குது அதனால தான் எந்த புதிய ஆடை எடுத்தாலும் அந்த ஆடையை வந்து நீங்க முதல் முதல்ல அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பூஜை அறையில் வைக்கிறது சிறப்பாக இருந்துட்டு பூஜை அறை இல்லாதவங்க பயப்பட வேண்டாம் சாமி படம் எங்க வச்சிருக்கீங்களோ அந்த சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு எடுத்தாலே போதும் அதுவே எவ்வளவு தோஷம் இருந்தாலும் அந்த தோஷம் அனைத்துமே வேஷம் இல்லாமல் வெளியேறக்கூடிய ஒரு பாக்கியத்தை நிச்சயமா கொடுக்குது அது எந்த சாமியா இருந்தாலும் பரவாயில்ல எந்த மதமா இருந்தாலும் பரவாயில்ல அந்த சாமி படத்துக்கு முன்னாடி முதல் முதல்ல வாங்கிட்டு போற புதிய வஸ்திரத்தை வச்சுங்க அதற்கப்புறம் வந்து உங்க உங்கள் ஜாத அதிகமாக நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த யோகம் உள்ளவங்க அந்த புடவையை அல்லது அந்த வஸ்திரத்தை வந்து உபயோகப்படுத்தும் பொழுது அந்த நாலு முறை வந்து மஞ்சள் வைக்கிறது நல்லதாக இருக்கும் அந்த மஞ்சள் கூட பெருவிரல் என்று சொல்லக்கூடிய கட்ட விரலையும் விரல் என்று சொல்லக்கூடிய இந்த மோதிர விரல் இரண்டு விரலை மட்டும் நிலை எடுத்து நீங்கள் வச்சீங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய யோகம் அடுத்தவர்களுக்கு போகாது அல்லது அடுத்தவங்களுடைய தோஷம் உங்களை நாடாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம் நீங்கள் போவோம் சொன்னால் கூட போகாத ஒரு யோகத்தை தடக்கூடிய வல்லமை கடவுளுடைய கிருவைக்கும் அந்த மஞ்சளுக்கும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சிக்கலாம் ஆமாம் சார் நீங்கள் சொன்ன அப்புறம் தான் அந்த லாஜிக்கே யோசிக்கிறோம் நம்ம வந்து நிறைய பேருக்கு நம்ம யூஸ் பண்ண துணி பழைய துணி தானே ஆனால் கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் இருக்குன்னா மற்றவங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் ஆனால் நம்மளுடைய யோகமும் சேர்ந்து போகும் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் நம்ம யோசிக்கிறது கிடையாது பட் மஞ்சள் வைக்கிறதுனால அந்த மாதிரி யோகம் போகாமல் இருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க சார் அடுத்ததாக என்ன கேள்வி கேட்கணும் ஆசைப்பட்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பூஜை ஏதோ ஒரு நம்ம முக்கியமான மூணு விஷயம் வந்து கண்டிப்பா அந்த பூஜை தட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பூ பழம் தேங்காய் எதுனால சார் பொதுவாகவே சுப காரியங்களுக்கு பூ அதாவது புஷ்பம் பழம் தேங்காய் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்த புஷ்பம் அப்படிங்கிறது வாசனை உள்ள புஷ்பம் எதுவாக இருந்தாலும் அந்த புஷ்பத்தில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையான ஒரு விதியாக இருந்துட்டு இருக்குது இது நன்மையான அமைப்பாகவும் இருந்துகிட்டு இருக்குது ஒன்று அதே மாதிரி தேங்காய் அப்படிங்கிறது யாருடைய கைப்படாமல் யாருடைய கண்ணு கூட படாது கைப்படறதை விட ஒருத்தருடைய கண்ணு கூட தேங்காய்க்குள்ளே போய் பார்க்க முடியாது அந்த மாதிரி யாருடைய கைப்படாத கண் படாத சிவனுக்கு இருக்கக்கூடிய மூன்று கண் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மூன்று கண்ணுடைய அந்த தேங்காயை வந்து நம்ம வைக்கிறது அதாவது ஒரு சுபகாரியத்தை கொடுக்குறது நல்லா இருந்துட்டு அந்த தேங்காய் நீ சிதறக்காயை போட்டால் நல்லது திஷ்டி போகுது சாமிக்கு நீங்கள் உடச்சி வச்சு சாமி கும்பிட்டு உங்களுக்கு வந்து லட்சுமி கடாட்சம் கிடைக்குது அப்படிங்குறதா உண்மையான விஷயம் யாராக இருந்தாலும் அந்த தேங்காயை வந்து இரண்டாக உடைச்சு அது சாமி முன்னாடி வச்சு அந்த தேங்காயை பார்க்கும் பொழுது நம்மளாம ஒரு சிறு மனோதை நிச்சயமாக கிடைக்குது எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் அந்த மாதிரி கிடைக்குது அப்படிங்கிறதா உண்மையான விஷயம் ஒன்று அதே மாதிரி இந்த பழம் அப்படிங்கிறது இந்த வாழைப்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அமைப்புகள் இப்போ சாதாரணமாக சொல்லுவாங்க பாருங்கள் ஒரு சில ஜோசியர் வந்து இருப்பாங்கன்னா ஒருத்தர் திருமண தோசம் இருக்குன்னு வைங்களே வாழை மரத்துக்கு தாலி கட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது அந்த பொண்ணுக்கு தாலி கட்டு அப்படிம்பாங்க வாழ்க்கைக்கு வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு தான் தாலி கட்டணும் வாழை மரத்துக்கு தாலி கட்டினி வாழை மரத்துக்கு தாலி கட்டினாலும் கட்டாமல் அது வாடத்தான் போகுது நாலு நாளில் ஆனால் வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை யோசிக்கணும் நிறைய பேர் என்ன லாஜிக்கோ என்ன விதமோ தெரியல யாரை கேட்டாலும் நிறைய பேருக்கு இந்த தோஷமாக வாழை மரத்துக்கு தாலி கட்டினா சரியாக போயிடும் அப்படிங்கிறது எந்த விதத்திலும் எந்த சாத்திரத்திலும் சொல்லப்படலை அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து மரியாதையோடு சொல்ல கடமைப்பட்டுருக்கிறாங்க பாம்பர மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழலை யாரும் எடுத்துக்க வேண்டாங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்ல கடமைப்பட்டுருக்கிறோம் ஒரு வாழ மரத்துக்கு தாலி கட்டினா ஒரு தோஷம் போகுது அப்படின்னா ஐம்பது வாழ மரத்துக்கு தாலி கட்டிட்டு ஏன் வாழைமரம் தோட்டம் வச்சவனுக்கு வாழை தோப்பு உள்ளவனுக்கே வாழ முடியாத ஒரு வாழ்க்கை உண்மையான விஷயம் அதனால தேவையில்லாத விஷயங்கள் வந்து புகுத்த வேண்டாம் அப்படிங்கறத நான் சொல்லக்கூடிய விஷயம் அந்த வகையில் வந்து இந்த வாழைப்பழத்தில் வந்து நீங்க இந்த வாழைப்பழத்தை வந்து சாமிக்கு படைக்கிறது வந்து இந்த ஒத்த வாழைப்பழம் ரெட்ட வாழப்பழமா வேண்டியது இல்லைங்க மொத்தமா உங்களுக்கு வந்து நல்லது இருக்குதா இல்லையா நமக்கு இப்ப நல்ல நேரமா இல்லையான்னு பார்க்குறோம் இல்லையா அதுக்கு வந்து ஜோசியரை போய் இல்லை நீங்க சாதாரணமாக கோயிலுக்கு போகும்போது குலதெய்வ கோயிலாக இருக்கலாம் இஷ்டதெய்வ கோயிலாக இருக்கலாம் ஏதாவது ஒரு கோயிலாக இருக்கலாம் நீ கோயிலுக்கு போகும்பொழுது இப்ப கூட பாருங்க நம்மளா வந்து ரெண்டு மரம் வாங்குற ரெண்டு ரெண்டு சாமிக்கு ரெண்டு பழம் கொடுங்க அஞ்சு பழம் கொடுங்கமோ கிராமத்தில் பாருங்கள் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சாமிக்கு வந்து ஒரு சீப்பு கொடுங்க ஒரு சீப்புனால் கிராமப்புறத்தில் ஒரு டஜன் பழம் பன்னெண்டு பழம் எப்போ எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ரெண்டு பழம் பழம் வாங்க மாட்டாங்க ஒரு சீப்பு தான் வாங்குவாங்க அந்த ஒரு சீப்பில் ஒரு உண்மையான சிறு பிரசனம் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு சீப்பு பழத்தை வாங்கினதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்க்குறதுங்கும்போது அந்த பழத்தை கவனித்து பாருங்கள் அதில் ரெட்ட பழமே இல்லாமல் இருக்கும் நம்ம வந்து கவனிக்காமல் சும்மா மொத்தமாக ரெட்ட பன்னெண்டு பழம் வாங்குவோம் ஆனால் அதில் பழம் இல்லாமல் இருக்கும் அதில் ரெட்ட பழம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் கஷ்டம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதில் ரெட்ட பழம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பழம் இருக்குதுன்னு பார்த்துல வாங்கக்கூடாது எதாச்சும் வாங்கும்போது ரெட்ட பழம் இல்லாமல் இருந்தால் நமக்கு நல்லது அப்படிங்க விஷயத்தை ஒரு சிறு பிரசனம் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்கலாம் அந்த வாழைப்பழத்தை வந்து கடவுளுக்கு வைக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் அதில் வந்து பூம்பழம் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்குது அதாவது கடவுளுக்கு படை படைக்கக்கூடிய கணிகளில் வந்து எலுமிச்சை அப்படிங்கிறது ராஜகணியாக இருந்த இருந்திருந்தால் கூட பெண்களுக்கான அதாவது யாராக இருந்தாலும் அவங்க வந்து நல்லது ஒரு சேதாரம் இல்லாத வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அந்த வாழைப்பழம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மிக மிக அற்புதமாக வந்துட்டு இருக்குது தேங்காயும் அந்த வாழைப்பழத்தில் வந்து ஆன்மீகம் மட்டுமல்ல ஒரு அற்புதமான மருத்துவம் வந்துகிட்டுருக்குது நீங்கள் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு கோயில் படியிலேயோ அல்லது கோயில் வாசலில் உட்காந்துக்கிட்டு அந்த பூஜை பண்ண அந்த தேங்காய் ஒரு மூடியும் அந்த வாழப்பழத்தை உரிச்சு அந்த வாழைப்பழத்தை கடிச்சுக்கிட்டு தேங்காயோடு சாப்பிட்டு பாருங்கள் மிகப்பெரிய நோய் எரிவுசக்தி சொல்லுங்கள் இம்மானுட்டி அம்மானுட்டி அதுக்கு மேலே ஆன்மீகம் பேசுகிறீங்க இது வந்து வாழ்க்கையில் இன்றைக்கி கிராமப்புறங்களில் பாருங்கள் எவ்வளவு வந்து நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் கிடைச்சிட்டு இருந்தால் கூட அந்த கோயிலுக்கு போனாங்க அப்படின்னா ஒன்றும் பொறிகடலை அல்லது இந்த தேங்காய் வாழைப்பழத்தை கடிச்சு சாப்பிடுவாங்க அது பல்லுக்கு முருதி கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவர் கடிச்சிட்டு இருக்கும் உடம்புக்கு வந்து மிகப்பெரிய நோய் சக்தி கொடுக்கும் அழகு நிலையத்துக்கு போகாமலே உங்களுடைய மேனி வளவளப்பாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் இந்த தேங்காய் இருந்துட்டு இருக்குது இந்த தேங்காயை அதிகமாக பயன்படுத்தி தான் ஒரு சில மலையாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை பேருமே முகம் சிவப்பாக இருக்கக்கூடிய அல்லது கலையாக இருக்கக்கூடிய அல்லது சைனிங்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துட்டு இருக்குது அதைவிட அதிகமான சிறப்புகள் தேங்காயிலையும் இருக்குது வாழைப்பழத்திலையும் இருக்குது அஷ்டலட்சுமி பொருந்திய லட்சுமி வாசம் கூடிய மல்லிகைப்பூ இருக்குங்கிறது உண்மையான விஷயம் இதுக்கப்புறம் நிறைய பெண்கள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சார் தேங்காய் வாழைப்பழத்திலும் வந்து இவ்வளவு ஒரு மகத்துவம் மகத்துவம் இருக்குன்னு தெரியும் பட் இவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்கு அப்படிங்கறது வந்து இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டா இன்ஃபேக்ட் நானே வந்து ஃபாலோ பண்ணேன் சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு தேங்காய் சாப்பிடக்கூடாது தேங்காய் சட்னியை சாப்பிட கூடாதும்பாங்க நீங்க சர்க்கரை நோயோ இருந்தால் கூட இந்த தேங்காயும் வாழைப்பழத்தையும் சாப்பிடுங்க கண்டிப்பாக அது பாதிக்கிறது இல்லை அப்படிங்கிறது உண்மையான விஷயம் உங்களோட உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி நீங்கள் வந்து உங்க உடம்புக்கு வந்து இந்த இது இந்த இந்த மாதிரி உணவுகளை வேண்டாம்னு ஒதுக்கி வைக்கிறத விட நீங்கள் பிற போது இந்த பூமியில் எந்தெந்த மாதிரி உணவு சாப்பிட்டீங்களோ அந்த உணவு சாதாரணமாக சாப்பிடல எந்த நோய் வந்தாலும் தின்னால் நூறு வயது அப்படிங்கிறது கிராம சாஸ்திரம் இல்லை ஆன்மீக சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லி வச்சுக்கிற உண்மையான ஒரு உண்மை ரொம்ப அருமையாக நிறைய விஷயங்களை பற்றி சொன்னீங்க சார் தேங்காய் வாழைப்பழத்தினால வந்து நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி சுகர் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் இருந்தாலும் அதுவே முறியடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு இம்யூனிட்டி பவரும் தேவை அட் த சேம் டைம் ஆன்மீக ரீதியாகவும் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்காக சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நெஞ்சுக்கிணிய நேயர்களே கண்டதையெல்லாம் நம்பி ஏமாறதை விட கடவுளை நம்பி முன்னேறுவது நல்லதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதிப்படுத்தி ஒரு மனுசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் மீண்டும் ஒரு முறை அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்கான பலன்கள் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்களை பத்தி நமக்காக ரொம்ப ரொம்ப டீடைல்டா சொன்னாங்க சார் நேரடியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆசைப்படுவீங்க நிச்சயமா சந்திக்கலாம் எப்படி சந்திக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் கிட்ட பேசலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் 40431377 ஜ த்ரீ ஒன்ீ டபுல் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு சாரை நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம் இல்லை தொலைபேசி மூலமாக கூட நீங்கள் வந்து பலன்களை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது ஆனால் இப்போ நேரம் மாற்றப்பட்டு தினம்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது மறக்காம பாருங்கள் மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் thank you